வணக்கம் வெல்கம் டு டிஎல்பிஎஸ்சி சர்க்கார் இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இனிக்கும் இலக்கணத்துல கடைசி பாடம் இயல் 8ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம் குறியீடு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக் சோ இந்த குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா சங்ககால இலக்கியங்கள்ல நமக்கு உள்ளுரை ஓமம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அதாவது அகத்திணை பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படினா தோழியின் கூற்று தலைவியின் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் இலக்கியங்கள்ல சோ அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா தலைவனோட செயலை வந்து டைரக்டா சொல்லாம அத வந்து வேற ஒரு பொருள் மூலமா புலி வந்துச்சு புலி இது பண்ணுச்சு அது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புலிய வந்து தலைவனுக்கு ஒப்புமைப்படுத்தி வந்து சொல்லுவாங்க அதாவது சொல்ல வந்த பொருளை வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா மறைமுகமா வந்து தலைவிக்கு வந்து சொல்லுவாங்க அததான் வந்து உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதேதான் இங்க வந்து குறியீடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த குறியீடு அப்படின்னா என்ன ஆங்கிலத்துல வந்து இது என்ன சொல்லுவோம்னா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சிம்பல்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன்று சேர் அப்படின்னு அர்த்தம் சிம்பல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று சேர் அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டா இப்ப நீதிக்கு வந்து தராச வந்து சிம்பலா வந்து சொல்லுவோம் அதே மாதிரி வீரத்துக்கு சிங்கத்தை வந்து சிம்பலா சொல்லுவோம் ஒரு குறியீடா வந்து சொல்லுவோம் இந்த குறியீட்டால பொருளை உணர்த்தறத வந்து குறியீட்டியம் சிம்பாலிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சிம்பாலிசம் அப்படிங்கறது வந்து 19ஆம் நூற்றாண்டுலதான் அதிகமா இருந்தது அகத்திணை பாடல்கள்ல உள்ளுரை ஓமம் எப்படி வந்துச்சோ அததான் வந்து உள்ளுரை ஓமம் அதாவது குறியீடு அப்படின்னு சொல்றோம் உள்ளுரை ஓமமும் குறியீடும் ஒண்ணுதான் இந்த குறியீடு வந்து அகத்திணை புறத்திணை எல்லா பாடல்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழனோட செல்வாக்கினாலதான் வடமொழியில குறிப்பு பொருள் கோட்பாடு உருவாச்சு அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கறவரு சொல்றாரு அந்த ஹார்ட் வந்து என்ன சொல்றாரு தமிழனோட செல்வாக்கினாலதான் வடமொழியில குறிப்பு பொருள் கோட்பாடு அப்படிங்கறது உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த குறியீட்டியம் இந்த குறியீடு வந்து இப்ப அதிகமா வந்து புது கவிதைகள்ல வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ குறியீடு அப்படிங்கறது வந்து எதுல அதிகமா கையாளப்படுது அப்படின்னா புது கவிதைகள்ல கையாளப்படுது இங்க வந்து ரெண்டு கவிதைகள் வந்து கொடுத்திருக்காங்க நம்மளோட பாடப்பகுதியில அப்துல் ரஹ்மான் எழுதின வியர்வை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை திட்டம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை அந்த வியர்வையில என்ன சொல்றாரு பாருங்க இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி அப்படின்னு சொல்றாரு இங்க ஆதிரை பருக்கைகளை வந்து எதுக்கு ஓமையா சொல்றாங்க வியர்வை துளிகளுக்கு ஓமையா சொல்றாங்க அதாவது உள்ளுரை ஓமமா குறியீடா சொல்றாங்க வியர்வை துளிகள் சிந்துனா அதுக்கான உழைப்பு வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும் அமுத சுரபி அப்படிங்கறது அந்த உழைப்புக்கான பலனுக்கு குறியீடா சொல்றாங்க சோ இது வந்து குறியீடுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திட்டம் அப்படிங்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக அதுல வந்து வரங்கள் அப்படிங்கறத எது குறிப்பிட பயன்படுத்துறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரக்கூடிய திட்டங்களுக்கு குறியீடா அவர் வந்து ஈக்குவல் பண்றாரு சரியா இப்ப கவர்மெண்ட் வந்து திட்டங்கள் வந்து தருது அதனால எந்த பயனும் இல்ல அப்படின்னா எதுக்காக அந்த திட்டங்களை வந்து போடணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சிம்பாலிக்கா வந்து அவர் சொல்றாரு சோ சாபங்கள் அப்படிங்கறது வந்து அந்த திட்டம் வந்து பயனில்லாம போகுது அப்படின்னா எதுக்காக அது வந்து போடணும் அப்படிங்கறது தான் இந்த கவிதையோட அர்த்தம் அதை நம்ம டைரக்டா படிச்சோம் அப்படின்னா அதுல ஒண்ணுமே புரியாது சோ இதுல என்ன குறிப்பால உணர்த்துறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுபடுத்தாதான் இந்த கவிதைக்கான முழு விளக்கம் வந்து நமக்கு தெரிய வருது சரிங்களா இதை வந்து நான் எதுக்காக இங்க நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த திட்டம் அப்படிங்கிற கவிதையை புக் பேக்ல வந்து கேட்டிருக்காங்க சோ வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்க தவங்கள் எதற்காக இதுல வந்து வரங்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா அதுக்காக தான் நான் இந்த கவிதையை போட்டு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் குறியீடு அப்படிங்கறது ஒரு சின்ன டாபிக் அதுல கொடுத்திருக்க விளக்கம் இவ்வளவுதான் இதோட நமக்கு வந்து 12ஆம் வகுப்பு இலக்கண பகுதி முடிஞ்சிருச்சு 12ஆம் வகுப்போட உரைநடை செய்யுள் இலக்கணம் விரிவானம் இதெல்லாமே நம்ம பாத்துட்டோம் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல பொது தமிழ்ல பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு சோ தமிழ் வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு 12th இருந்து 6th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வீடியோஸ் எல்லாமே பாருங்க புக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய உரைநடை செயல் பகுதிகள் இதே மாதிரி இனிக்கும் இலக்கண பகுதியும் நம்ம அதுல பார்க்க போறோம் சோ வீடியோவை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ